சரணம் ஆதி ஆச்சாரியல் சரித்திரத்தில் சிதம்பரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கஷேத்திரத்துக்கு விசேஷமான ஒரு சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்குறதுக்கு இருக்கோம் நான் அதுக்கு முன்னாடி இந்த ஸ்மார்த்தர்கள் சிவவிஷ்ணு அபேதம்ங்கிற டாபிக்லாம் சொன்னதுனால இன்னொரு சுவையான ஒரு சம்பவம் ஒன்று ஞாபகத்துக்கு வந்தது இது பெரியவாளுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் அனுபவங்கள்னு சொல்லி நம்ம எல்லோரும் அவாவாக எக்ஸ்பீரியன்ஸ் எழுதுறாம அந்த மாதிரி பெரியவாளே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எழுதுகிறா ஒரு பக்தரோடான எக்ஸ்பீரியன்ஸை தெய்வத்தின் குரலில் கணபதி என்ன அரும்பழகாக கவிதையாக வடித்து அதை அந்த ஒரு சுவையான சம்பவத்தை பார்த்துட்டு அப்புறம் சிதம்பரம் கதைக்கு வருவோம் இது பிரீவா சொல்கிறா ஸ்மார்த்தராக இருந்தும் வீர சைவராகவே இருக்கக்கூடிய ஒரு பக்தர் ஒருத்தர் இருந்தார் அவர் இங்கே மடத்துக்கு வந்து என்னை தரிசனம் பண்ணுறதுக்கு வரும்பொழுது தரிசனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணுவார் அப்போது சாதாரணமாக எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி நான் நாராயண நாராயணன்னு சொல்லி தான் அந்த நமஸ்காரத்தை ஸ்வீகரிச்சுக்கணும் அப்படி நானும் நாராயண நாராயணன்னு சொல்லுவேன் அவர் வீர செய்வராக இருந்ததுனால அவருக்கு மனசுக்குள்ள ஏதோ சின்னதாக அது ஒரு குத்தின்ட்டே இருந்திருக்கு இவர் என்ன நாராயணன் சொல்லிகிட்டே இருக்காரு அப்படின்ட்டு அதனால் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தார் என்னைக்கா ஒரு நாள் கேட்டணும் இருந்தவர் கடைசியில் நேரடியாக கேட்டே விட்டார் ஒரு நாள் என்ன சுவாமி இப்படி நாராயண நாராயணன்னு சொல்கிறாலே எனக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு வீர இருக்கேனா அப்படிங்கிறாராம் அப்போ பெரியவா சொல்கிறா அவருக்கு நான் அவர் பதிலை சொல்லி அவரை சாட்டிஸ்ஃபை பண்ணினேன் அன்னைக்கு அது எப்படி சொன்னேன்னாக்கா தான் நீ கேட்கறது இப்போ சைவம் வைஷ்ணவன்னு ரெண்டு தனித்தனியாக பிரிவு சொல்கிறோமோ இல்லையோ எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிறது என்ன வேதமும் உபனிஷத்துக்களும் எல்லாருக்கும் பொதுவாக தானே இருக்குது அந்த வேதத்தில் உபனிஷத்துக்களில் இந்த பரமேஸ்வரனுடைய பிள்ளையா ஒருத்தர் இருக்காரு முருகன்னு அவர் பேரில் இருக்கக்கூடிய ஸ்கந்தோபனிஷத்துங்கிற ஒரு உபனிஷத்தில் ஒரு வாக்கியம் சொல்லியிருக்கு அது என்னன்னாக்கா விஷ்ணோஸ்ட ஹிருதயம் சிவஹா அப்படின்னு சொல்கிறது அதாவது நான் நாராயண நாராயணன் உன் எல்லாம் அவருக்கு கொடுக்குறேனே இந்த விஷ்ணுவுக்கு அவருக்கு ஹிருதயமாக இந்த பரமேஸ்வரம் தான் உட்காண்டிருக்கார் அப்போ அவருக்கு உள்ளே இருந்து இவர் தான் ஆட்டி வச்சுட்டுருக்கார் அப்போது நான் நாராயணனுக்கு கொடுக்குற நமஸ்காரமும் சாட்சாத் அவருக்கு உள்ளே ஹ்தயமாக இருக்கக்கூடிய சிவனுக்கு தாம்பா போய் சேர்றது அப்படின்னு ஒரு பதிலை சொன்னேன் உடனே அவரும் திருப்தராக சரின்னு சொல்லி கேட்டுன்னு போயிட்டார் ஆனால் நான் இதை சாமர்த்தியமாக பதில் சொன்னேன் இது சொன்னது வந்து ஹாஃப் ட்ரூத்து தான் அப்படிங்கிறா பெரியவா

ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு ஆச்சாரியால் சொன்ன வழியில் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதாக பிரிவா இந்த வேற்றுமையில் ஒற்றுமைங்கிறத சிவ விஷ்ணு அபேதத்தை இந்த ஒரு இன்சிடெண்ட்டை சொல்லி சொல்கிறார் அதுவும் இங்கே நினைவுக்கு வந்ததுனால இங்கே சொல்கிறேன் அடுத்தது சிதம்பரத்தினுடைய ஒரு விசேஷத்துக்கு போவோம் அதாவது ஆச்சாரியனுடைய சரித்திரம் சொல்லிட்டு ஒரு இடத்துலையே பிரிவா ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணுறா சிதம்பரத்துக்கும் ஆச்சாரியால் சரித்திரத்துக்கும் ஏதோ ஒரு சூக்மமான ஒரு தொடர்பு இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு அதை நம்ம கம்ப்ளீட்டாக டினை பண்ண முடியாது அதனால் அதுக்கு சம்மந்தமாக இருக்கிற சில விஷயங்களை நம்ம முதல்ல பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல சொல்லியிருக்கா இன்றைக்கி விசேஷமாக ஏதோ சிதம்பரத்தினுடைய ஞாபகம் வந்து அதை பார்க்குறோம் பாக்கியமாக அதில் முதல் காரியம் ஆச்சாரியால் கைலாச யாத்திரையிலேருந்து அவர் இந்த அஞ்சு லிங்கங்கள் எடுத்துன்னு வந்தார்ன்னு பார்த்தோம் அதனுடைய டீட்டெயில் பார்க்குறதுக்கு இருக்கும் விரிவா ஆனால் இந்த கொண்டு வந்த லிங்கங்கள் இருக்கே அதில் ரெண்டு வந்து ஸ்ருங்கேரியிலையும் காஞ்சி மட்டத்துலேயும் அவர் இங்கே பூஜையில் சந்திரமௌலீஸ்வரர் பூஜையில் வச்சுட்டார் பாக்கி மூன்று லிங்கங்கள் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா ரொம்ப பிரசித்தமான க்ஷேத்திரங்களில் அதை பூஜையில் வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணார் அப்படின்னு சொல்கிறது ஒன்று கேதார்நாத்தில் இன்னொன்று நேபாளில் நீலகண்ட க்ஷேத்திரத்தில் மூன்றாவது எங்கே வச்சுருந்தார் அப்படின்னாக்கா ஆனந்தகிரியத்தில் கோட் பண்ணுறா பிரிவா மூன்றாவது லிங்கத்தை ஆச்சாரியால் தன்னோட பூஜையிலேயே வச்சுட்டே இருந்து தான் சித்தியடைகிற காலத்துக்கு முன்னாடி சுரேஸ்வராச்சாரியாள்கிட்ட அதை கொடுத்து சிதம்பரக் கேத்திரத்தில் இதை கொண்ட வச்சு அங்கே பூஜைகளில் இது இருக்கணும் அப்படின்னு ஏற்பாடு பண்ணுன்னு சொல்லி கொடுத்ததாக ஆனந்தகிரியத்தில் இருக்கான் அப்போது அந்த ஒரு லிங்கம் இந்த அஞ்சு லிங்கங்களில் ஒன்று சாட்சாத்து இந்த சிதம்பரத்துக்கு கொண்ட கொடுத்து அனுப்பியிருக்கார் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கனெக்ஷன் பார்க்குறோம் ரெண்டாவது ஆச்சாரியாளுக்கு ஸ்ரீசைலம்னா ரொம்ப பிரியம் நல்ல பிரீத்தி அப்படிங்கிற விஷயத்த முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் ஒரு இடத்துல யோக தாராவளியில் எப்படி ஸ்ரீசைலத்தில் ஒரு குகைக்குள்ளே அப்படியே நான் இருப்பேன் அப்படிங்கிறத சொன்னாருங்கிற ஒரு ஸ்லோகம் பார்த்தோம் அதே மாதிரி விவேக சூடாமணியில் கடைசி பாகத்தில் போகும்பொழுது நல்ல ஒரு ஞானத்தை அடைந்தவன் ஒரு ஜீவன் முக்தன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லும் பொழுது அவனை பற்றி விவரணம் பண்ணுறார் அவன் எப்படி இருப்பான்னா சின்ன குழந்தையாட்டம் இருப்பான் பைத்தியம் பிடிச்சவன மாதிரி இருப்பான் விஷாசம் போல் சுற்றுவான் மேலே எதையும் போட்டுக்க மாட்டான் எல்லாத்தையும் பிடிங்கி எரிஞ்சிருவான் இல்லைனா ஏதோ ஒரு மான் தோலை கட்டின்னு இருப்பான் ஒரு புலித்தோலை கட்டின்னு இருப்பான் அவனுடைய ஆக்டிவிட்டியை நம்மளால் இடையே போட முடியாதுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும் பொழுது சிதம்பரஸ்தகா அப்படின்னு சிதம்பரஸ்தன் அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் அவன் இருப்பான் அப்படிங்கிறார் இங்கேயும் அந்த சிதம்பரம் கனெக்ஷன் வருது அப்படிங்கிறத பிரிவா சொல்கிறா இங்கே சிதம்பர ஸ்தகான்னு சொல்லும் பொழுது என்ன அர்த்தம்னு கேட்டால் ஞான நிலையை அடைந்தவனாக அவன் இருக்கான் அப்படிங்கிற விஷயம் இப்போ அதுலேருந்து சிதம்பரங்கிற ஊருக்கு இப்போ திரும்பி கனெக்ஷன் வரும் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தாக்கா பல க்ஷேத்திரங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய க்ஷேத்திரங்கள் கிட்ட இருக்கிற மாநிலங்களில் இருக்கிற நிறைய க்ஷேத்திரங்கள் பார்த்தோன்னா புராதனமான க்ஷேத்திரங்கள் நிறைய இருக்குது உதாரணமாக காலஹஸ்தி பார்க்கலாம் அருணாச்சலம் ஜம்புகேஸ்வரம் என்று சொல்லக்கூடிய திருவானிக்கா இப்படி பல கஷேரங்கள் இருக்குது இந்த ஒரு க்ஷேத்திரத்துக்கும் ஒரு புராண கதைகள் இருக்கு அந்த புராண கதையை அனுசரித்து ஸ்தல புராணத்தை வச்சு தான் அந்த ஊருனுடைய பேரே இருக்குது அப்படி தான் இருந்துட்டுருக்கு ஆனால் இந்த சிதம்பரத்தை பார்த்தோம்னாக்கா அந்த ஊர் பேரே விசேஷமாக இருக்குது அதை நம்ம நோட்டீஸே பண்ணுறது இல்லையங்கிறா பிரிவா வாஸ்தவத்தில் சொல்லப்போனால் அந்த ஊரில் வந்து வியாகிரபாதம்னு ஒருத்தர் இருந்தார் அதாவது புலிக்கால் உள்ளவராக ஒரு முனிவர்னு அப்போ அவர் பேரை சொல்லி வியாகிரபுரம்னு ஒரு பேர் இருக்குது தமிழ் படுத்தி அதை புலியூர்னு ஒரு பேர் இருக்குது சிதம்பரத்துக்கு இது பெரிவாக சொல்கிறா இப்படி பேர் இருந்தாலும் வாஸ்தவமாக புழக்கத்தில் என்ன பேர் இருக்குதுன்னு கேட்டால் சிதம்பரம்ங்கிற பேர் தான் இருக்குது அப்போ சிதம்பரம்ங்கிற பேர் என்னவா இருக்குன்னாக்கா பரம வேதாந்தமாக இருக்குது இந்த க்ஷேத்திரத்துக்கே அந்த ஊருக்கே இனி வரைக்கும் அந்த பேர் தான் விளங்கின்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதுக்கு அர்த்தம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா அதை சொல்கிறா பெரியவா சிதம்பரம் அப்படிங்கிற வார்த்தையை தமிழ் படுத்தி சொல்லும் பொழுது திருச்சிற்றம்பலம்னு சொல்லி நம்ம பதிகங்கள்லாம் பாடும்பொழுது திருச்சிற்றம்பலம்னு சொல்கிறோமே அதுவும் கிட்டத்தட்ட இதை சார்ந்தது தான் அப்படின்னு சொல்லி அர்த்தமன்றத்துக்கு சொல்லி தரா சிதம்பரம்னு பிரிக்கிறத சித்து ப்ளஸ் அம்பரம் அதாவது ஞானம் ப்ளஸ் ஆகாஷம் சித்துனாக்கா இங்கே ஞானம் அம்பரம்னா ஆகாஷம் இந்த சம்ஸ்கிருத மூலத்துலேருந்து அப்போ சிதம்பரம்னு சொன்னாக்கா ஞான ஆகாசம் அப்படின்னு தான் இந்த ஊருக்கு பேரு இங்கே சிதம்பரத்தில் நடராஜமூர்த்தி எப்படி இருக்கார் அப்படின்னா நிற்காம எந்நேரமும் தாண்டவம் பண்ணின்று இருக்கிறவராக இருக்கார் ஆனந்த நடனம் பண்றவராக நடராஜமூர்த்தி இருக்கார் ஆனா அவருக்கு பக்கத்துலயே இங்க சிதம்பர ரகசியம்னு சொல்லி சட்டுன்னு அப்படி தரிசனம் காமிச்சு உடனே க்ளோஸ் பண்றாள் அங்க தரிசனம் என்ன இருக்குன்னு கேட்டாக்கா அரூபமாக ஆகாஷ ரூபமாக அங்க இந்த பரமாத்மாவை நம்ம தரிசனம் பண்றது இப்போ கிட்ட கிட்டக்க ரெண்டு போர்ஷன் ஒன்னு ரூபமாக சகுண பிரம்மமாக இங்க பரமேஸ்வரனுடைய நடனம் பக்கத்திலே அரூபமாக ஞான ஆகாசமாக இருக்கக்கூடிய ஒரு பரமேஸ்வர தரிசனம் அப்படின்னு இந்த ரெண்டும் அங்கே கிட்ட கிட்ட இருக்கு இந்த ஞான ஆகாசத்துக்கு தான் அங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குங்கிறதுனால ஊர் பேரே சித்து அம்பரம்னு சொல்லி சிதம்பரம் அப்படின்னு வந்துருத்தோ இந்த சிதம்பரம் எப்படி சிற்றம்பலம் ஆச்சு தமிழில்னு பார்த்தாக்கா தமிழில் சிறு அம்பலம்னு அதை பிரிக்கலாம் இந்த சிற்றம்பலம்ங்கிறத சிறு அம்பலம்னு பிரிக்கலாம் சிறுன்னு சொன்னாக்கா அம்பலம்ங்கிறது ஆகாசங்கிறதுக்கே இருக்குது சிறுன்னு சொன்னாக்கா சின்னதான ஒரு ஆகாசம் அது என்ன சின்ன ஆகாசம்னு கேட்டாக்கா எப்படி வெளியில் பறந்த ஆகாசம் இருக்கோ அந்த ஆகாசமே ஒரு ஞானத்தினுடைய சுரூபமாக இந்த ஆத்மாவுடைய சுரூபமாக நம்ம பார்க்குறோமோ அதே மாதிரி நமக்கு உள்ள ஒரு சின்ன ஆகாசம் இருக்குது அதுக்குத்தான் தஹராகாசம்னு பேர் அப்படின்னு சொல்லி இந்த தஹரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே வேதத்தில் உபனிஷத்துக்களில் சூக்தங்களில் எங்கெல்லாம் சொல்லியிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் பெரிவாக சொல்லின்னு வர உதாரணமாக ஸ்ரீருத்தத்தில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் அதே மாதிரி புருஷ சுத்தம் சுத்தங்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம லலிதா நாமத்தில் சாக்ஷா தம்பாலை சொல்லும் பொழுது தஹராகாச ரூபினி அப்படின்னே சொல்கிறோம் இப்படி இந்த தஹராகாசம் என்று சொல்லக்கூடிய ஞான ஆகாசம் எங்கே இருக்குன்னாக்கா நமக்கு உள்ள ஹிருதயத்துக்குள்ள ஒரு சின்ன ஆகாசம் அதாவது இந்த மேக்ரோவில் பார்க்குறது மைக்ரோ ஆகாசமாக உள்ளியும் இருந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்றதாக இந்த தஹரா ஆகாசத்தை சொல்கிறா அப்படி நமக்கு உள்ளேயும் இந்த சின்ன ஆகாசத்துக்குள்ளேயும் பரமாத்மா ஜோதிஷாக இருந்துருக்கு இந்த ஆத்மஸ்வரூபத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதாக பெரிய வேதாந்த விஷயம் அது இந்த சின்ன சிதம்பரம்ங்கிற டைட்டிலுக்குள்ள இந்த ஊர்னுடைய பேர்லேயே அந்த வேதாந்தம் இப்படி ஒட்டின்னு இருக்கு அதனாலே நம்ம ஆச்சாரியாளுக்கும் அதுக்கு ஒரு சூக்மமான தொடர்பு இருந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறத சொல்லின்னு வரா இப்போ எங்கெல்லாம் கனெக்ஷன் வருதுங்கிறத பார்ப்போம் முதல்ல அவர் இந்த லிங்கத்தை கொடுத்து விட்டாங்கிறத பார்த்தோம் அதுக்கப்புறமா பாக்கி இருக்கிற கனெக்ஷன்ஸு ஆச்சாரியாளர்களுடைய அப்பா அம்மா முதல்ல பஜனம் இருக்கிறதுக்கு போனாலே அது எங்கே பேரூர் என்று சொல்லக்கூடிய திருஷூரில் அந்த திருசிவப்பேரூர்னு பார்க்குறோமே அதே பேர் கொண்ட இன்னொரு பேரூர் கிட்டக்கே இருந்திருக்கு மலையாள தேசத்தை ஒட்டி கொங்கு நாடுன்னு சொல்லக்கூடிய இந்த கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கிற பகுதி அங்கே இன்றைக்கும் இருக்குது பேரூர் க்ஷேத்திரம் அதுவும் நடராஜ கஷேத்தரம் தான் அதுக்கும் சிவப்பேரூர்னே பேர் அதுக்கு ஆதி சிதம்பரம்னே பேரான் அப்போ அங்கேயே ஒரு சிதம்பரம் கனெக்ஷன் வருது அதுவும் திருஷிவ பேரூருக்கும் ஒரு கனெக்ஷன் இந்த கனெக்ஷன் எது வரைக்கும் போகிறது அப்படின்னு பார்த்தாக்கா ஆச்சாரியால் சிதம்பரத்திலே தான் பிறந்தார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த கனெக்ஷன் போகிறது அது ஒரு வருஷன் ஒரு பாடம் அப்படி இருக்குது இதையும் பெரியவா சொல்கிறா அதில் ஆச்சாரியாளுடைய காலம் வந்து கிபி எழுநூற்றி எண்பத்தெட்டாவது வருஷம்னு டாக்குமெண்ட் பண்ணியிருக்கு அவருடைய அப்பா பேர் விஸ்வஜித்து அம்மா பேர் விசிஷ்டா இப்படின்லாம் டாக்குமெண்ட் ஆகிருக்கு அப்படி என்ன வித்தியாசமாக இருக்கேன்னு சொல்லி எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சி பார்த்தாக்கா கடைசியில் என்ன தெரியறதுனாக்கா இது அபினவசங்கரனுடைய ஒரு காலம் அவருடைய அப்பா அம்மா பேர் எல்லாம் இதில் மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி அவர் தான் சிதம்பரத்தில் ஜனிச்சாருங்கிற விஷயம் ஆனால் இந்த சிவப்பேரூருங்கிற விஷயம் ஆதி சிதம்பரங்கிற விஷயம் எல்லாம் கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி இவரே தான் அவர்னு அவதாரமாகவே அவர் நம்ம பார்த்தோமோ இல்லையோ அதனால் ஒரு மாறுபாடு மனசில் ஏற்பட்டு இவரே ஆச்சாரியாலே தான் இங்கே ஜனிச்சார்னு அங்கே எழுதி வச்சுட்டா போல இருக்குது அப்படிங்கிறா ஆனால் அதே நேரத்தில் ஆனந்தகிரியத்தில் ஆச்சார பற்றி சொல்லின்னு வர இடங்கள்ல பல இடங்கள்ல சிதம்பரத்தினுடைய கனெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் பிரிவாக சொல்கிறார் அதாவது இந்த சங்கரருங்கிற குழந்தை எப்படி வளர்ந்துன்னு வந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது சாட்சாத் சிதம்பரேஷன் இப்போ விராஜமானகா அப்படின்னு எழுதுறாரான் இந்த குழந்தையை பார்க்குறதுக்கே இந்த சிதம்பரேசன் மாதிரி அப்படி ஒரு தேஜஸ்வியாக இந்த குழந்தை இருந்துட்டு இருந்தது அப்படின்னு அவர் டாக்குமெண்ட் பண்ணுறார் அதே மாதிரி ஆனந்தகிரியத்தில் ஆச்சாரியால் தன்னுடைய குருவை எங்கே சந்தித்து அவர்கிட்ட இருந்து உபதேசம் வாங்கிட்டாருன்னு சொல்லும் பொழுது சிதம்பரத்தில் தான் அவருக்கு உபதேசம் ஆச்சு அப்படின்னு எழுதியிருக்காரு பெரியவா சொல்கிறா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நர்மதை தீரத்தில் தான் அது நடந்தது அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம படிச்சுருக்கோம் ஆனால் ஆனந்தகிரியத்தில் சிதம்பரத்தில் தான் நடந்ததுன்னு எழுதியிருக்காரு இது கரெக்டா அப்படின்னு பார்த்தா ஒரு விதம் பார்த்தா இதுவும் கரெக்டுன்னு சொல்லலாம் அது எப்படிங்கிறத பெரியவா எக்ஸ்பிளைன் பண்ணுறா நாளைக்கு அதை நம்ம பார்ப்போம் பெரியவா சரணம்